வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒர்க் அவுட் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு எக்ஸசைஸை எப்படி ப்ராப்பர் அண்ட் ப்ரொசீஜராக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒர்க் அவுட் வந்து நமக்கு ட்ரெயின் பண்ணுறக்காக வி ஹாவ் தி ஹெல்த் இன்ஸ்ட்ரக்டர் லக்ஷ்மி மேம் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இன்றைக்கி என்ன டைப் ஆஃப் ஒர்க் அவுட்லாம் பண்ணி நம்மளும் வந்து எப்படி ஃபிட்னஸாக வச்சுக்கலாம்ங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் ஒர்க் அவுட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங்ஸ் ஆகட்டும் எல்லாம் நம்ம போட்டு ஒர்க் அவுட் பண்ணும் போது அப்பா ஒரு ஜாலியாக இருந்துச்சு, ஒரு டயர்ட் ஆகாமல் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் லேர்ன் பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம ஸ்டெப்பர் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸ்டெப் மாஸ்டர் ஒர்க் அவுட்டுன்னு எங்களோட நேம் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து யூஸ் ஸ்டெப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு த ஹோல் பாடி ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஸோ டோனிங்கில் வந்து நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க் அவுட்ஸு, மசில் டோனிங் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டெப்பர்ஸில், ஸோ எல்லாமே பாடி மூவ்ஸாக தான் இருக்கும். ஸோ ஸ்டெப் மாஸ்டர் ஒர்க் அவுட். ஓகே, இது பண்ணுறதுனால என்ன யூஸ் மேம்? நமக்கு எந்த இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகுது பாடி பார்ட்ஸ்? இது வந்து ஃபுல் அப் டு டோ வந்து எல்லா பார்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எப்படி அப்படின்னா, நம்ம ஃபுல்லாகவே பாடி மூவ்ஸ் இருக்கிறனால ரிப்பிட்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண பண்ண ஸ்டெப்ஸ் ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா ஃபேட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபேட்ஸ் எல்லாமே கேலரி எல்லாமே பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஓவரால் ஒரு வெயிட் லாஸை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஸ்டெப்போ ஒர்க் அவுட்டுக்கு நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம். ஸோ அது என்னங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் மாஸ்டர் ஒர்க் அவுட். ஸோ யூஸிங் ஏரோபிக் ஸ்டெப், ஸ்டெப்பர் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டெப் மூமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ ஆன் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Just step front and up, kick down. Again, this side, kick up. So third, 1, 2, 3, 4. Now, one roll, 1, 2, 3, and 4. Then again, you start, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, and 7, 8. This will be the first step. So second, so 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4. Now squat, simple squat. 7, 8. Okay, so this will be the second step. Third step, papom. So step, step, step. So forward, forward. So idu mudichittu idu or 8 counts step pannite. So now the hand has to swing. So 1, 2, 3, 4, 5, 6, 7, and 8. That's it. Simple 3 movements நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Let's go with it. ஸ்டெப்பை ஒர்க் அவுட் பண்ணி எல்லாருக்கும் பயங்கர ஒரு ஸ்வெட் ஆகி இந்த அந்த ஸ்வெட்டை இருந்துச்சுன்னா தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஒர்க் அவுட்டை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து தெரியும், ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எத்தனை நாள் வி ஹாவ் டு ஃபாலோ? நம்ம இது வந்து வீக்லி ஒன்ஸ் தான். நான் என்னோடய பிளான் என்ன அப்படி பண்ணி வச்சுருக்கோன்னா, ஸோ டோனிங் ஒரு நாள் பண்ணுறோம் அப்படின்னா
நெக்ஸ்ட் ஒன் டே வந்து நம்ம ஸ்டெப்பர் ஒர்க் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பண்ணலாம். ஏன்னா எடுத்தோன்னே எல்லாமே ஒரே நாள் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாருமே அப்படியே சோர்ந்து படுத்துருவாங்க. திரும்ப அகெயின் நாளைக்கு திரும்ப எடுத்து பண்ணணும் அப்படிங்கும் போது எல்லாருமே டயர்டாயிருவாங்க. ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பார்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கரெக்டாக சொன்னீங்க. லைக் வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒர்க் அவுட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் அதை பண்ணும் போது வி கேன் சீ த சேஞ்சஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருந்தீங்க மேம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. ஸோ லக்ஷ்மி மேம் சொன்ன மாதிரி ஒரு அழகான விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து டெய்லி நீங்கள் ஒர்க் அவுட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ண வேண்டாம்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக தான் நம்ம ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான எபிசோடில் நான் உங்களே சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் டடா, பை பை ஃப்ரம் ரிந்தா.